Hi, welcome to RVARE online class. இன்னைக்கு நம்ம வீடியோல சவிதா அப்படிங்கிற ஸ்டூடெண்டோட வர்க்கை நம்ம பார்க்க போறோம். சோ அவங்க நமக்கு அழகான ஒரு கொரியரை வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த கொரியர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நான் இப்ப பார்க்கலாம். சோ இப்ப கொரியர் ஓபன் பண்ணியாச்சு. இப்ப கொரியருக்குள்ள இருக்குறது எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொண்ணா காமிக்க போறேன். So, இப்போ சவிதா ஸ்டூடண்டோட ஃபைல் வர்க் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ அவங்க நமக்கு சென்ட் பண்ணிருக்க ஃபைல் வர்க் இதுதான். டிராயிங் புக்ல அழகா வர்க் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சோ நம்ம அதை பார்க்கலாம். இவங்க என்னென்ன வர்க் பண்ணி இருக்காங்கங்கிறது இவங்க முன்னாடியே எழுதியிருக்காங்க. ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டது, சில்க் த்ரெட், டபுள் கலர் செயின் ஸ்டிச், ஆர்பிஐ கிளாஸ்ல என்னென்ன கிளாஸஸ் இவங்க கத்துக்கிட்டாங்க அப்படிங்கறது இவங்க ஃபுல்லா இங்க முன்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கிளாஸில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். சவிதா அப்படிங்கிற நேமை ஜரி த்ரெட்டில் இவங்க வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபைவ் லைன்ஸ் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் பாக்ஸ், அதுக்கப்புறம் ரவுண்டு ஷேப்ஸ் கிளாஸும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில்க் த்ரெட்லேயும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு மோட்டிவ் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுகர் பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து செயின் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணது மட்டுமே இவங்க ஒரு பேஜ்க்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேர்ல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் ஒர்க் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோனை சுற்றி எப்படி சுகர் பீட் கொடுக்கறது, ஆன்டிக் பீட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் லோடிங், இது எல்லாமே இந்த ஸ்டிச்சஸில் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க், லேசி டேசி, மிரர் ஒர்க், அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் கிளாஸஸ், கட் பீட் ஒர்க், சுகர் பீட் ஒர்க், பாணி ஒர்க், எல்லாமே இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணதே இவங்க ஸ்டிச்சஸ் போட்டு நமக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக் ஃபில்லிங், கட் ஒர்க், பேட்ச் ஒர்க், ஜர்தோசி ஒர்க், எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு மோட்டிவ் போட்டிருக்காங்க, லோட்டஸ் டிசைன். ஸோ அதையும் இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பேட்ச் ஒர்க் மாதிரி இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவும் சின்னதாக ஒரு மோட்டிவ் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து சில்க் த்ரெட் இதெல்லாம் வச்சு இவங்க சின்னதாக ஒரு மோட்டிவ் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுவும் வந்து ரொம்பவே அழகான ஒரு கொடி டிசைன் போட்டு இவங்க திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அகெயின் இதே ஒர்க் தான் இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இவங்க யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் பேர்ல் ஒர்க் இதெல்லாம் கொடுத்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம சவிதா ஸ்டூடெண்ட்டோட ஃபைல் ஒர்க் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி நம்ம பார்க்க போகிறது அவங்களோட ப்ளவுஸ் ஒர்க். ஸோ இப்போ நம்ம சவிதா ஸ்டூடெண்ட்டோட ப்ளவுஸ் ஒர்க் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளவுஸ் வந்து ரொம்பவே அழகாக நீட்டாக ஆன்டிக் பீட், சுகர் பீட், கட் பீட் வச்சு மட்டுமே இந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த டிசைனுக்கு வந்து ஒரு டாசலும் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டாசல் ஒர்க்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ளவுஸோட ஒர்க் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஆன்டிக் பீட் வச்சு தான் இவங்க ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஒர்க்கும் இவங்க வந்து சேம் இந்த ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற பிளேஸில் ரேண்டமைஸாக இவங்க கட் பீட் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இவங்க கட் பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணது. ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ் போர்ஷன், இதுதான் வந்து நெக் போர்ஷன். இந்த ஒர்க்குக்கு வந்து இவங்க ஒரு சின்னதாக ஒரு டேசலும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டேசல் ஃபுல்லாகவே வந்து பீட் ஒர்க், ஆஃப் பீட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆஃப் பீட் ஒர்க் கொடுத்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டேசலுக்கும். ஸோ பேசிக் ப்ளவுஸ் இது தான். ஸோ இவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணின பேசிக் ப்ளவுஸ் இது. ஸோ இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரைடல் ப்ளவுஸ். ஆக்சுவலி அவங்க பண்ணியிருக்க பேசிக் ப்ளவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கும் பிரைடல் ப்ளவுஸ்க்கும் உண்மையாலுமே வந்து வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இவங்க ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டிருந்தா இந்த அளவுக்கு இவங்க ஒரு பிரைடல் ப்ளவுஸை இவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு தெரியுதா இவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒர்க்கை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லைங்களா. பேசிக் ப்ளவுஸுக்கும் இவங்க பண்ணியிருக்க அந்த பிரைடல் ப்ளவுஸுக்கும் பண்ணியிருக்க இவங்களோட ஃபினிஷிங் ஒர்க் ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு சுகர் பீட் அண்ட் ஆன்டிக் பீட் வச்சு இவங்க ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்தோசி ஒர்க் கொடுத்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஹெவியான ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்குது இந்த ஒர்க் எல்லாமே. ஃபுல்லாகவே வந்து நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணி இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேர்ல் ஒர்க், அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றி சர்தோசி ஒர்க் கொடுத்தது, அப்புறம் இங்கேயே அகெயின் திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் சுற்றி ரேண்டமைஸாக இவங்க வந்து சுகர் பீட், ஆன்டிக் பீட் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணது எல்லாமே வந்து நெக் போர்ஷனே வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவ் போர்ஷன். ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணியிருக்க ப்ளவுஸ் ஒர்க்கில் ஸ்லீவ் பார்ட்.
ஸோ ஸ்லீப் பார்ட்டும் வந்து ரொம்பவே ஹெவியான ஒர்க்காக இருக்குங்க. ரொம்பவே வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறையா மெட்டீரியலெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃபுல் ஸ்லீவுமே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்டார்டிங்கில் ஜரி த்ரெட் போட்டு சுகர் பீட், ஜதோசி ஒர்க், சுகர் பீட் அண்ட் ஆன்டிக் பீட், அப்புறம் ஸ்டோனை சுற்றி ஜதோசி ஒர்க், பேர்ல் ஒர்க், இதெல்லாமே இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸோ சவிதா ஸ்டூடெண்டோட பிரைடல் ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் இதுதான். ரொம்பவே வந்து கிராண்டான இந்த ஒர்க் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிரைடல் ப்ளவுஸ் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இனி நம்ம இவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் பார்க்கலாம். ஸோ சவிதா ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்ட் ஒர்க் இதுதான். ரொம்பவே அழகான கிராண்டான ஒரு காட் டிசைன் தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து லக்ஷ்மி காடு. ஸோ லக்ஷ்மி கடவுளை வந்து இவங்க ரொம்பவே நீட் ஃபினிஷிங்கோடு இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த ஒர்க் எந்த அளவுக்கு அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இப்போ இவங்க வந்து என்னென்ன ஒர்க் இதில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபேஸ் அண்ட் ஸ்கின் எல்லாத்துக்குமே வந்து லைட் சாண்டல் கலர் சில்க் த்ரெட் செயின் ஸ்டிச் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரீடத்துக்கு இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கிரீடத்துக்கு வந்து ஆன்டிக் பீட், சுகர் பீட், ஸ்டோன் செயின் இதெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து கட் பீட்டில் லோட் கொடுத்து சுகர் பீட் ஆன்டிக் பீட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாலைக்கும் வந்து பிங்க் அண்ட் ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சாமி வந்து ஒரு மேடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மேடையோட அவுட்லைனில் வந்து ரெண்டு பக்கமே வந்து சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துட்டு ஸ்டோன்ஸ், அதை சுற்றி சுகர் பீட், ஆன்டிக் பீட், ஸ்டோன் செயின் இந்த ஒர்க்கெல்லாம் கொடுத்து இந்த ஒர்க்குக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திலகம் சேப் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றி சதோசி ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கிராண்டான ஃபினிஷிங்காக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இவங்க ஒர்க் பண்ணியிருக்க இந்த காடு தான் வந்து இவங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட். இவங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே ஹெவியான ஒர்க்கு. இதை எடுத்துக்கிறக்க அவங்களை கண்டிப்பாக வந்து ரொம்பவே டைம் எடுத்தாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஃபினிஷிங் ரொம்ப பண்ணணும், நீட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க இது பண்ணினது. இந்த ஒரு இடத்துல மிஸ்டேக் இருந்தாலும் கூட நம்ம கைட் பண்ண பண்ண அவங்க ஓகே நம்ம மறுபடி ஒர்க் பண்ணலாம், மறுபடி செய்கிற மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ரிசல்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ரிசல்ட்லேயே தெரியும் இவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஆர்வேயில் இந்த அளவுக்கு நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு இமேஜ் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ப்ளவுஸ் ஒர்க் எடுத்தாலும் சரி, நம்ம பர்ஃபெக்டாக எல்லாமே ஃபினிஷிங்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம இண்டிவிஜுவலாக கேர் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கிறதுனால மட்டும்தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுனாலையும் இந்த அளவுக்கு அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நம்ம இந்த அளவுக்கு இண்டிவிஜுவலாக கேர் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் வருது, என்னென்ன ஸ்டிச்சஸ் வரலைங்கும் போது ஸ்பெஷல் கேர் எடுத்து, இப்போ எப்படி ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது, தெரியாத விஷயத்த தெரியாதுல்ல தெரியல விட்டுருங்க அப்படிங்கிறது இல்லாமல் தெரியாத விஷயத்த மேல்கொண்டு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கேர் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணி அந்த விஷயத்தை வர வைக்கிற வரைக்கும் நம்ம அதுவே ரொம்பவே எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ண ரிசல்ட் தான் இது. ஸோ அவங்களோட ப்ராக்டிஸ் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி அவங்க ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கும் இப்போ அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்க இந்த டிசைனுக்கும் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டு. சொல்லவே முடியாது இது அவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களும் வந்து சரி நம்ம வந்து சும்மா கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கற்றுக்கிட்டதுக்கான ரிசல்ட்டு தான் வந்து நீங்கள் அவங்க கண்ணு முன்னாடியே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்பவே கிராண்டான ஒர்க்காக இருக்குது. இது எல்லாமே அவங்க போட்ட அந்த எஃபர்ட்னாலையும் நம்ம சொல்லி கொடுத்து அவங்க அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த எஃபர்ட்னால மட்டும்தான் இப்படி ஒரு ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் நம்ம ஆர்வியில் ஜாயின் பண்ணி உங்களோட திறமைகளை மேலும் வளர்த்துக்கிட்டு நீங்கள் இன்னொரு அழகான டிசைனராகவும் நீங்கள் இன்னும் நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுக்குற ஒரு டேலண்டான பர்சனாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆர்வேயில் ஜாயின் பண்ணி கிளாஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கொரியர் சென்ட் பண்ணிடுவோம். சென்ட் பண்ணுற கொரியர்லேயுமே வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டும் கையோடு கொடுத்துருவோம். ஸோ அப்படி தான் நம்ம சவிதா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நம்ம கொரியர் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இவங்களோட இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இவங்களோட ப்ளவுஸ் ஒர்க், இவங்க பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க், அதுக்கப்புறம் ஃபைல் ஒர்க்கோடு சேர்த்து இவங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஆர்வியில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம இண்டிவிஜுவல் கேர் எடுத்து பண்ணுறதுனாலையும் உடனுக்குடனே சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கறதுனாலையும் மட்டும்தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's